Welcome to Reshu Pregnancy Tips Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. எஸ் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஹியர் ஆஃப்டர் வந்துட்டு பேபி கேர் வீடியோஸும் போட போறோம் அப்படினு சொல்லியிருந்தோம். சோ அதுல வந்து முத வீடியோவா தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். அதாவது பாத்தீங்க அப்படினா எல்லா அம்மாக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. எஸ் நீங்க எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ற ஒரு சோப் இந்த சோப் பத்தின ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. எஸ் அந்த சோப் என்ன அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்றேன். தெரியதா டெடி பார் சோப் இருக்கு இல்லையா? இந்த டெடி பார் சோப்போட オリジナルான ஒரு ரிவ்யூவை தான் இப்போ நாம பார்க்க போறோம். நான் வந்து என்னோட லைஃப்ல இந்த சோப்பை வந்து எப்ப யூஸ் பண்ணேன், என்னலாம் நடந்துது அப்படிங்கறத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் பார்க்கல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபி வந்து நமக்கு பிறந்த உடனே பாத்தீங்க அப்படினா ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோனே நாம வந்துட்டு குழந்தைக்கு சாய்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படினு கூட சொல்லலாம். அது வந்துட்டு சோப் தான். சோப் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். பிகாஸ் பேபியோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா, ஜென்ட்லா, ரொம்ப வந்து டெலிகேட்டடான ஸ்கோர் ஸ்கின்னா வந்துட்டு இருக்கும். சோ அப்படிப்பட்ட குழந்தையோட ஸ்கின்னை நம்ம பார்த்து பார்த்து தான் கேர் பண்ணிக்கணும். அதுல முக்கியமானது சோப்பு. ஓகே, வலவலன்னு பேசாம நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சோப்ல வந்துட்டு நிறைய மதர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு சோப்பு அப்படினு கூட சொல்லலாம். ஏனா வந்து பாத்தீங்க அப்படினா பேபி பிறந்தோனே நாம வந்துட்டு சோப் வாங்களா யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம நெட்ல சர்ச் பண்ணாலோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல கேட்டாலோ எல்லாரும் நமக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோப் வந்து பாத்தீங்கனா டெடி பார் சோப் தான். இதுதான் வந்துட்டு டெடி பார் சோப்பு. இந்த சோப்பு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு வரும். இந்த சோப்போட அளவு பாத்தீங்க அப்படினா 75 கிராம்ஸ், அதாவது 75 கிராம் வந்து இந்த சோப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்துட்டு 140 ரூபீஸ் இதுல போட்டுருக்காங்க. நெட் வெயிட் வந்துட்டு 75 கிராம்ஸ்னு சொல்லி போட்டுருக்காங்க. சோ இதுதான் இந்த சோப் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் வந்து அந்த சோப்ப பத்தி ஒரு சின்னதா ஒரு புக்லெட் மாதிரி இந்த பாருங்க இதா வந்து கொடுத்திருக்காங்க. இது வேணும்னா நாம படிச்சு பார்த்துக்கலாம். சோ இவ்ளோதான் இந்த சோப்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா Amazon, அதுக்கு அப்புறம் நீங்க சில கடைகள்ல வாங்குறது பாத்தீங்கன்னா 130-135 அந்த ரேஞ்சுக்கு வரும். சில கடைகள்ல 140 அந்த மாதிரி வந்து பிரைஸ் போடுறாங்க. சோ 130 ரூபாயில இருந்து 140 ரூபாய்க்குள்ள தான் இந்த சோப்போட பிரைஸ் வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த சோப்ப பத்தி நம்ம ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நாம வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு டெடி பார் பாத்திங் பார்னு போட்டுருக்கு. கீழ வந்துட்டு 75 கிராம்ஸ் போட்டுருக்கு, ஒரு டெடி படம் போட்டுருக்கு, அப்புறம் ஒரு பேபி படம் போட்டுருக்கு. இதுல எந்த இடத்துலயுமே இது வந்து பேபி சோப் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே கிடையாது. அது வந்துட்டு நிறைய பேரோட கருத்து தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பேபி படம் போட்டனால இதை வந்து நம்ம பேபி சோப்னு நினைச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு இதுல பேபிக்குன்னு சொல்லிட்டு ஜான்சன் ஜான்சன் பேபி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஹிமாலயா பேபி அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பேபிங்கிற நேம் வந்துட்டு இதுல மென்ஷன் பண்ண கிடையாது. அவ்வளவுதான் இந்த சோப்பு. ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு சைட்லாம் பாத்துக்கோங்க ஃப்ரீ, அப்புறம் அவ்வளவுதான். இங்கெல்லாம் பிரைஸ் இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு சைட்ல தான் தடவை இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து ஃபுல் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நிறைய ரிவ்யூஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது சோப்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸை வந்து எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணி உங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் அதுல வந்து நிறைய இன்கிரீடியன்ட் கலப்பாங்க. ஒரு சோப்பு அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துக்குவாங்க. அதுதான் ஸோ ஒவ்வொரு பொருட்களையும் சேர்த்து அந்த சோப் வந்து செய்வாங்க. அது வந்து நமக்கு எப்படி தெரியும், நமக்கு வந்து கெமிக்கல் வேர்ட்ஸ்ல இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பேர் சொன்னா இது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ வந்து பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எந்த விஷயமுமே நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. இது ஹார்ம்ஃபுல்லா, நல்லதா, கெட்டதா, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டையும் போயிட்டு நீங்க கூகுள்ல செக் பண்ணி இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கவும் முடியாது. சோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு
ஏன்னா நமக்கே தெரியும் டெடி பார் சோப்போட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து அதோட ஸ்மெல்லு தான். குளிக்க வச்சோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலயே பார்த்தீங்கன்னா அந்த சோப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். ஸோ வந்து டெடி பார் சோப்பில் ஸ்மெல் இருக்கும். ஸோ வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நிறைய வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. சல்ஃபேட்டு, அக்வா, சோடியம், அப்புறம் கிளிசரின், அப்புறம் சோடியம் குளோரைட்டு, பொட்டாசியம் குளோரைட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 10-15 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டெடி பார் இஸ் அ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பாத்திங் பார். ரெகுலர் பாத்திங் வித் டெடி பார் ஹெல்ப்ஸ் ரீஸ்டோர் அண்ட் ரிட்டைன் த ஸ்கின்ஸ் ப்ரொடெக்டிவ் மேண்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டெடி பாரை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால வந்து இது ஹியூமன் ஸ்கின் மனித உடம்புல போடும்போது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹார்ம்ஃபுல்ஸ், அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து சொல்லலை. பார்த்தீங்கன்னா காஷன் அப்படின்னு போட்டு இம்பார்ட்டண்டாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. அவாய்டு கான்டாக்ட் வித் ஐஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீப் அவுட் ரீச் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேபி சோப் அப்படின்னா நமக்கு வந்து டியர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டியர் ஃப்ரீ அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கண்ணில் பட்டாலும் நமக்கு தண்ணி வராது அப்படிங்கிற மாதிரி தான், எரிச்சல் எதுவும் இருக்காது அப்படின்னு. இந்த சோப்பில் அப்படி எதுவும் சொல்லலை. இந்த சோப்பில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக இந்த சோப்பில் போட்டிருக்காரு. இதில் இருக்கிறது ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலா, ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுமா, அப்படி இப்படி ஆக்சிடா, அதெல்லாம் வந்து நம்ம போக வேண்டாம். ஓகே, பிகாஸ் வந்துட்டு அது வந்து ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து சேஞ்ச் ஆகும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த சோப்பை பற்றி என்னோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். என்னோட பேபி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுக்கப்புறமா பேபி வந்துட்டு உடனே வந்து குளிக்கலாம் வைக்கலை, வைப் பண்ணி தான் கொடுத்தாங்க. தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறமா குளிக்க வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி வந்து ஒரு 2-3 டேஸில் விழுந்துருச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு குளிக்க வைக்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம். ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். அப்போது போய் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் நாங்கள் வந்து பேபியை வந்து குளிக்க வச்சோம். எனக்கு அதை பற்றினா ரீசன்ஸ் தெரியல. ஆனால் வந்துட்டு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் பேபி சோப் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஒரு 1 டே. நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சோப்பை பற்றி நான் நிறையா ரிவ்யூலாம் படித்து ஓகே செட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த சோப்பு வந்து நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சைடில் இருந்துமே வந்துட்டு டெடி பார் சோப்பை பார்த்துட்டு வந்து நல்ல சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ நான் இந்த சோப் வந்து வாங்கிட்டேன். டெடி பார் சோப் வாங்கி பேபிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து நல்லா இருந்தது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேபி சோப் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நுரை வந்து நிறையா வராது, ரொம்ப மைல்டாக இருக்கும், குளிக்க வச்சாலும் வந்து ஆயிலியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு நார்மலான சோப்பை போட்டு குளிச்சுட்டு வந்தால் எப்படி ஃப்ரெஷ் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த சோப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த சோப் வந்து பயங்கரமாக மெல்ட் ஆகும். பட் அதெல்லாம் நம்ம ஒரு காரணமாக சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய பேர் அதை வந்து சொல்கிறாங்க சோப்புனா மெல்ட் ஆக தான் செய்யும், அது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே, அந்த ட்ரேவும் வந்து வேஸ்ட்டு தான். பிகாஸ் சோப்பு வந்து மெல்ட் ஆகும்போது அத்தோடு நம்ம அந்த ட்ரேயில் வைக்கும்போது அந்த அச்செல்லாம் அப்படியே சோப்பில் ஒட்டிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு ரொம்ப குழப்பலன்னு ஆகிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக சோப் வந்து கரையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி குழந்தைய வந்து குளிக்க வைக்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. எங்கள் அம்மாச்சி தான் வந்து பாப்பாவை குளிப்பாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்துட்டு நல்லா தான் இருந்தாங்க. என்னோட பேபி வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது நல்லா வந்து பிங்காக இருந்தாங்க. வாட்டர் வந்து ஆல்ரெடி ரொம்ப லோவாயிட்டு. ஸோ பேபி வந்து ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருந்தது உடம்பெல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்க வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா ஓகேவா ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேபியோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்துட்டு அச்சோ கலர் வந்து ரொம்ப கம்மி ஆகுது, என்ன ரீசன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து சோப்லாம் சஜஸ்ட் பண்ணி இந்த சோப் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி வந்து நல்ல கலராக தான் ஆனாங்க. அங்கே குழந்தைக்கு வந்து நல்ல கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்குது, கரைஞ்சா அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இது பண்ணிக்கலாம். இன்னொன்று குழந்தைக்காக செய்கிறோம், அதனால நம்ம ரேட்டும் வந்து கவனிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால 140 ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சோப் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். ஒரு 3-5 மந்த்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல சோப்பு இருந்தால் பெட்டராக இருக்கும், இன்னும் சில சோப் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சீபாமெட் சோப் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். ஸோ சீபாமெட் பற்றின ரிவ்யூ வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஒரு 1 மந்த் தான் அந்த சோப் நான் ட்ரை பண்ணேன். எகெயின் வந்து மறுபடியும் வந்துட்டு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் இல்லை சொல்லிட்டு நான் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டவ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ டவ்வும் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டு நான் வந்து எகெயின் வந்து டெடி பாரே வந்துட்டேன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஸ்கின்ல வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தைக்கு எது செட் ஆகுது நாம ட்ரை பண்ணி பார்க்குறோம். பிகாஸ் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தையோட ஸ்கின்னை பொறுத்தது என் பேபிக்கு செட் ஆனதுனால நான் சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்தேன். ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து டெடிபாரே ஓகேன்னு சொல்லிட்டு நான் டெடிபார் சோப்பே ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக டெடிபார் மட்டும்தான் என்னோட பாப்பாவுக்கு யூஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக நான் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. 1 இயர் முடிஞ்சு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் வந்து இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி வரைக்கும் நான் வந்துட்டு டெடிபார் சோப் தான் வந்து யூஸ் பண்ணேன். பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஃபைன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா பேபியோட ஸ்கின் டோன் வந்து ஒயிட்டா இருக்கு பிளாக்கா இருக்கு அப்படிங்கறத தாண்டி குழந்தையோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்துட்டு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கும் போது குழந்தை வந்து கலரா இருக்காங்க இல்ல அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அது இல்லாம நல்லா மாய்ஸ்சரைசிங்கா பார்க்கவே நல்லா ஷைனிங்கா இருக்கும். அப்பதானே நல்லா இருக்கும். அப்பதான் நமக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெடிபார் யூஸ் பண்ணும்போது குழந்தை வந்துட்டு அப்படியே நமக்கு பெரியவங்களுக்குலாம் எப்படி ஸ்கின் வந்து வறண்டு போகும் அந்த மாதிரி ரொம்ப வந்து ஸ்கின் வந்து என் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருந்தது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பையில இருந்தே அவளுக்கு ட்ரை ஸ்கின் தான். பிகாஸ் எனக்கும் ட்ரை ஸ்கின் தான். ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல நல்ல ட்ரை ஸ்கின் தான் என் பாப்பாக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சோப் போடும்போது ரொம்ப வந்து ஸ்கின் வந்து ட்ரையா இருந்தது. குளிக்க வச்சுட்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சோப்லாம் போட்டு துணி துவைச்சதுக்கு அப்புறம் இந்த கையெல்லாம் எப்படி வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லையா அதே போல கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருந்தது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாடி எல்லாம் விட கை காலு தைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடு போட்டீங்கன்னா அப்படியே வந்துட்டு மார்க் விழுகும் அந்த அளவுக்கு ட்ரை ஸ்கின் ஆச்சு. ஸோ அதை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆயில் போடுவேன் லோஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டெடிபார் சோப்ல நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மைனஸ் பாயிண்ட் எதுனாலும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெடிபார் சோப்ல வந்துட்டு ஒயிட் ஆகுது. ஆனா எப்படின்னா ஃபேஸ் மட்டும்தான் ஒயிட் ஆகுது. பாடி வந்து டெடிபார் சோப்ல ஒயிட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேபிக்கு மட்டும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு 4-5 குழந்தைங்களை பார்த்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பேபிஸ்க்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெடிபார் சோப் யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் நான் ரிவ்யூஸும் நிறைய பார்த்துட்டேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேபியோட ஃபேஸ் மட்டும் நல்ல விளவிலேன்னு ஆகுது. ஆனா குழந்தையோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கருத்து போகுது. இம்பார்ட்டனா கால் கால் பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளாக்கா ட்ரையா வறண்டு போய் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம ரொம்ப வறண்டு போய் ஒரு குழந்தையோட சருமத்துல இருக்கிற அந்த மென்மை ஈரப்பதம் இது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சோப் வந்து ட்ரை அவுட் பண்ணுது. இதுதான் வந்து நான் ஃபைண்ட் பண்ணேன். இன்னொன்று வந்துட்டு குழந்தை வந்து ஃபேஸ் மட்டும் வெள்ளையா இருந்து உடம்பெல்லாம் பிளாக்கா இருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த சோப்போட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் மதர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன். ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட பாப்பாக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டா இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் தான் வந்து ஒயிட்டா தெரியும். இந்த இடம் இங்க சீக்ஸ் மட்டும் நல்லா ஒயிட்டா இருக்கும். ஃபுல் பாடி பிளாக்கா இருக்கும். அங்கங்க ஸ்பாட்டிங் மாதிரி சில சில இடங்கள் ஒயிட்டாகவும் சில இடங்கள் பிளாக்காகவும் இந்த சோப் வந்து ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும், சோப் நல்லா இருக்கும், கண் வந்து கண்டிப்பாக எரிய தான் செய்யும். ஸோ நாங்கள் அதை பார்த்து போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப் வந்து நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆயிலா எண்ணெய் வலிகிற மாதிரிலாம் இருக்காது. அதான் ட்ரை ஆகிடுது ஸ்கின்னு அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் இந்த சோப்பை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னென்னமோ லோஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன். நிறைய லோஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் வந்துட்டு மம்மா இரத்தோட லோஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு சரியாகவே இல்லை. அதனால தான் இந்த சோப் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுவேன். இப்போ நான் கரண்ட்லி என்ன சோப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ டெடிபார் சோப்பை பற்றின ரிவ்யூஸ் வந்து இதுதான். மேபி வந்து இந்த சோப் வந்து உங்கள் பேபிக்கு நல்லா செட் ஆகலாம். உங்கள் பேபி ஃபுல் பாடியும் ஒயிட்டாக இருக்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பேபிக்கு நல்ல சென்சிட்டிவ் ஸ்கின்னா இல்லை ஆயில் ஸ்கின்னா இருக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து என்னோட சைட்லேருந்து என்னோட ரிவ்யூ. நான் பார்த்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறது. உங்களுக்கு வந்து இதில் அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஓகே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் பாப்பாக்கும் இந்த மாதிரி சோப் போட்டு இந்த சோப் வந்து செட் ஆகலை அப்படின்னா
தயவு செய்து ஸ்டாப் பண்ணிருங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ நோட்டீஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க வந்து அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுமா என்னன்னு சொல்லி யோசிச்சுப்போங்க. அவ்வளவுதாங்க இந்த சோப்போட ரிவ்யூ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ரிவ்யூஸ் வேணும், என்ன விஷயத்தை பத்தி தெரியணும் அப்படினாலும் தயங்காம என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சீக்கிரமா கொடுக்கிறேன். நீங்க வந்து நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.